நம்முடைய மார்க்கம் உருவப்படங்கள் இருப்பதை அனுமதிப்பது கிடையாது. வீட்டில் வந்து நாய் இருக்கக்கூடாது, வீட்டில் வந்து குளிப்பு கடமையானவர் இருக்கக்கூடாது, குளிக்காம வீட்டில் உருவப்படங்கள் இருக்கக்கூடாது. இந்த மூன்றும் இருக்கிற வீட்டில் ரஹமத்துடைய மலக்குமார்கள் வரமாட்டாங்கன்னு சொன்னான். அருமையானவர்களை, யாருடைய உருவம் இருக்கக்கூடாது, நாம் மதிக்கக்கூடிய ஷேகுடைய படமும் இருக்கக்கூடாது, அரசியல் தலைவருடைய படமும் இருக்கக்கூடாது, எந்த உருவமும் வீட்டில் இருக்கக்கூடாது. உருவம் இருந்தால் வரமாட்டாங்க. இந்த உருவம் தான் ஷிர்க்கினுடைய இணை வைப்பனுடைய அடிப்படை. என்ன இந்த உருவங்கள் தான், எங்க உருவங்கள் இருக்கிறார்களோ அங்கு வானவர்கள் வரமாட்டார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அதற்கான ஒரு அடிப்படையை சொல்லித்தந்தான். அதனாலதான் உருவங்களை மதிக்கிறது, உருவம் வரைகிறதற்கு வன்மையாக கண்டிச்சாங்க. மறுமையிலே கடுமையாக வேதனை செய்யப்படுபவர்கள் உருவம் வரையக்கூடியவர்கள். இன்னைக்கு இவ்வளீசு சைத்தான் எப்படியெல்லாம் நம்மளை கொண்டு போய் நிர்பந்திச்சுட்டான்னு சொன்னால், படிக்கிற பிள்ளைங்க ஸ்கூலில் கட்டாயமாக உருவம் வரைய வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா இந்த கல்வியை அப்படிப்பட்ட கல்வி தானே, ஷிர்க்கையும் குஃபரையும் போதிக்கக்கூடிய ஒரு கல்வியை தான் நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்குறோம். ஏதோ ஒரு வகையில் பிள்ளைங்களும் உருவங்களை வரையக்கூடிய ஒரு கட்டாய நிலைக்கு தள்ளித்தான் இந்த உருவங்கள் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டும் தூரமாக்கக்கூடியவை, ஷிர்க்குக்கான அடிப்படை என்று மார்க்க நம்மளை எச்சரிக்கிறது. அருமையானவர்களே, அந்த அடிப்படையில் மனுஷனுக்கு ஒரு கற்பனையாக ஏதோ ஒரு உருவம் தேவைப்படுது. அதுதான் எல்லா காலத்திலையும் உலகம் முழுக்க இருந்துச்சு. மக்கால காபாவை சுற்றி 360 சிலைகள் இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிலைகளுக்கு நடுவில் தான் ஏகத்துவ பிரச்சாரம் செய்கிறாங்க. காபாவை சுற்றி 360 சிலைகள், அதுக்கு மத்தியில் தான் வாழ்ந்தாங்க. இன்றைக்கு நாமும் அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் இருக்கிறோம். கர்நாடகாவில் ஈதுகாகல, முஸ்லீம்கள் தொழக்கூடிய ஈதுகாகல விநாயகர் சிலையை வைத்து வழிபடுவதற்கு கோர்ட் அனுமதி கொடுக்குது. முஸ்லீம்களுடைய வழிபாட்டு தரம், முஸ்லீம்கள் தொழக்கூடிய இடம், அந்த இடத்துல விநாயகர் சிலையை வச்சு வழிபடுவதற்கு கிட்டத்தட்ட அன்றைக்கு மக்காவில் எப்படி காபாவை சுற்றி சிலை சிலைகள் இருந்ததோ அந்த ஒரு நிலைக்கு தான் இன்றைக்கு முஸ்லீம்களாகி நாமும் தள்ளப்படுறோம். எனவே எந்த நிலையிலும் சரி, மனதளவில் இந்த குஃபரையோ ஷிர்க்கையோ பொருந்தி கொள்ளக்கூடாது. குஃபரை பொருந்தி கொண்டால் அதுவும் குஃபராக ஆகிறது. அதனால நாம் அந்த விஷயங்களை கடுமையாக வெறுக்க வேண்டும். இவர்களுக்கு அறிவுபூர்வமாக மார்க்கத்தை எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கிட்ட இருக்குது. இந்த உருவங்களை நாம் தவிர்க்கணும். எந்த காரணத்தை இன்னைக்கு போட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது சர்வசாதாரணமாகிவிட்டது. மார்க்க நலன்களுக்காக எடுக்கலாம், அரசாங்கத்தினுடைய கட்டாயத்திற்காக போட்டோ எடுக்கலாமே தவிர, மற்ற விஷயங்களுக்கு வீடியோ போட்டோ என்பது அதனுடைய ஆரம்ப நிலையில என்ன பத்துவாவோ அதுதான், அது ஆறாம் தான். அது நான் யாருடைய உள்ளத்திலும் அது இன்றைக்கு கிடையாது. எல்லாருமே சர்வசாதாரணமா தேவையில்லாமல் போட்டோ எடுக்கிறோம். எல்லாருடைய செல்போன்லையும் யாருடைய போட்டோவாவது வச்சிருக்கிறார், குழந்தை போட்டோ வச்சிருக்கிறார், மகா போட்டோ வச்சிருக்கிறார், தனக்கு பிரியமான போட்டோ வச்சிருக்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம் இதற்கு? அப்ப இதுவும் ஒரு வகையில சிலை மாதிரி தானே. அப்ப அந்த போட்டோக்களை வைக்கிறது என்பது இருக்கிறது, இந்த மஹப்பத் இருக்கிறது, இதைத்தான் மார்க்கம் தடுக்கிறது. அருமையானவர்களே, எனவே இந்த ஷிர்க்கினுடைய ஆரம்பமாக இந்த போட்டோக்களை தூக்கி வீசுமாறு மார்க்க சொல்றோம். நாமும் இன்னைக்கு ஷிர்க்கினுடைய பல வடிவங்கள்ல ஏதோ ஒரு வகையில போய் சிக்கியதும் பல பேர் ஜோசியத்துக்கு அடிமையாக இருக்கிறோம். எவ்வளவு தடவை நாம சொல்லியிருக்கிறோம், ஆனாலும் கூட ஜோசியம் பார்க்கக்கூடியவர்கள் நம்ம கணிசமாக இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லம் துக்பல் லஹு ஸலாத்துன், யார் ஒரு ஜோசியக்காரனிடத்தில் செல்வாரோ அவருடைய 40 நாள் தொழுகை ஏற்கப்படாதுன்னு சொன்னான். அப்போ ஜோசியக்காரனிடத்தில் போயிட்டாலே, அந்த வாசலை மிதித்து விட்டாலே 40 நாள் தொழுகை முடிஞ்சு. இன்னைக்கு பல சகோதர சகோதரிகள் கோயிலுக்கு போறாங்க, அங்கே போய் மந்திரிக்கிறாங்க, சாமியார்கள்ட்ட ஜோசியம் கேட்கிறாங்க. முஸ்லீம் ஜோசியத்தையும் போகக்கூடாது, காஃபிர் ஜோசியத்தையும் போகக்கூடாது. ஜோசியம் ஜோசியம்தான். ஜோசியத்தில் இஸ்லாம் குஃபர் என்கிற வேறுபாடெல்லாம் கிடையாது. ஒரு முஸ்லீம் ஜோசியம் சொன்னால் அதுவும் ஹராம் தான், ஒரு காஃபிர் ஜோசியம் சொன்னால் அதுவும் ஹராம் தான். ஜோசியக்காரனிடத்தில் போயிட்டா 40 நாளுடைய தொழுகை அறிக்கப்பட்டு விடும். நம்ம என்னன்னா அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை நம்புறோமோ இல்லையோ, இந்த மாதிரி ஜோசியம் சொல்றவங்க சொல்றத அப்படியே ஈமான் கொள்றோம். இல்லை அவர் கரெக்டாக சொல்றாரு, நான் போனதை உட்கார்ந்தேன், என்னுடைய பிரச்சனை எல்லாம் அப்படியே சொல்லிட்டாரு, அங்கேயே உங்க ஈமான் செத்து போச்சு. எப்ப இந்த நம்பிக்கை ஒரு மனுஷனுக்கு வந்துருதோ, அல்லாவை விட்டுட்டு ஒரு படைப்பின் மீது இவ்வளவு பெரிய நம்பிக்கை, நான் போனது என் பிரச்சனையை கூட சொல்லிட்டாரு. சொன்னதாகவே இருக்கட்டும், அவர் சொன்னது எல்லாம் கரெக்டாகவே இருக்கட்டும், மார்க்கம் சொல்றது அதை நம்பாதுன்னு சொல்லுது. அவர் சொன்னாருங்க, கரெக்டாகவே சொன்னாருங்க, எனக்கு என்ன பிரச்சனை எல்லாத்தையும் சொன்னார், என் உடம்புல பிரச்சனையா சொன்னாரு,
என் குடும்பத்தில் பிரச்சனையா சொன்னாரு. நாரதர் சொல்றது அப்படி சொன்னாதான் நம்ப வேண்டாங்கிறது. அதான் இங்க கவனிக்க வேண்டிய விஷயம். சொல்றது தப்பா இருக்கணுங்கிற தேவையில்லை, கரெக்டா இருந்தா கூட நம்ப கூடாது. அதனாலதான் நினைச்சாங்க ஜோசிய காரணத்துல போயிட்டாலே பக்கத்து கஃபர் அபிமா உஞ்சிலானா முஹம்மது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கப்பட்ட வேதத்தையும் மார்க்கத்தையும் அவர் நிராகரித்து விட்டார்னு சொன்னான்.